வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஏற்ற கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு எலைட் பாஸ் வந்து கொடுப்பாங்களா ப்ரோ, ஏதாவது மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வருமா, அதை பற்றி வீடியோ போடுங்க, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதம் வந்து நமக்கு மிஸ்ட்ரி ஷாப் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி வந்து 14ஆம் தேதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து டைமண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க கைஸ். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டைமண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது, என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீ டைமண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இன்குபேட்டர் வந்து MP5 அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து மாற்றி விட்டானுங்க கைஸ், பார்க்கவே கடுப்பாக இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் என்ன அப்படின்றதே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட்டிய ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி கைஸ், இதுக்கு முன்னாடி வந்து நேற்று கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், நமக்கு அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் வந்து MP5 கன்ஸ்கின் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீக்கஸ் தேவை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்குபேட்டர் கன்ஸ்கின் வந்து கிடையாது, காஸ்ட்யூம் தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம் தான் வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டரில் வந்து கொடுக்க போகிறாங்களா கைஸ், இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ கரண்ட்லேயே வந்து நமக்கு ஒரு காஸ்ட்யூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்த வந்து காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லும்போது டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஏதாவது மாற்றிக்கு ஏதாவது கொடுத்தா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ஏதாவது இன்குபேட்டர் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமும் காஸ்ட்யூம் தான் இருக்குது, அடுத்த டைமும் காஸ்ட்யூம் தான் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து 8ஆம் தேதி வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்குபேட்டர் வந்து முடிஞ்சு அடுத்த இன்குபேட்டர் வந்து நமக்கு இந்த காஸ்ட்யூம் தான் வந்து கொடுக்க போகிறாங்களா. ஸோ இந்த காஸ்ட்யூம் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஏன்னா டாப் ஒன் காஸ்ட்யூம் தான், பின்னாடி ஏதோ கொடியை தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்கிறானுங்க. மற்ற டிசைன்லாம் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, அந்த டிசைன்லாம் வந்து நேற்று நான் வீடியோவில் வந்து போட்டுருந்தான், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்குபேட்டர் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு பிடிக்கல கைஸ். ஓகேங்களா, ஏன்னா MP5 நான் எதிர்பார்த்தேன், பட் MP5 வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடுப்பாகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, சரி கைஸ், இந்த இன்குபேட்டர் வந்து யாராவது எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காஸ்ட்யூம் நான் இது வரைக்கும் இன்குபேட்டர் வந்து அதிகமாக வந்து எடுத்தது கிடையாது, கன்ஸ்கின்னா கூட நான் வந்து எடுத்துருவேன். ஸோ காஸ்ட்யூமில் நமக்கு பெருசாக எந்த ஒரு யூஸும் வந்து கிடையாது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்ட்யூம்லாம் வந்து இன்குபேட்டரில் வந்து எடுக்கிறது கிடையாது. இவனுங்க வேற தொடர்ந்து காஸ்ட்யூமாக வந்து கொடுத்துட்ருக்கானுங்க, அதை பார்க்கும்போது தான் செம டென்ஷன் ஆகிறது. ஓகேவா, சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு புதுசாக ரெண்டு கேரக்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் டிமிட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் சிவா, அந்த ரெண்டு கேரக்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ரெண்டு கேரக்டரை வந்து பேஸ் பண்ணி ரெண்டு தீம் கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க கைஸ். இந்த தீம் கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறதா வந்து லீக்கர் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோடா ஃப்ரீயாக கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது, ஏன்னா லீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ரீனு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு வரும்போது தான் தெரியுது டீம் கன்னை கூட ஃபேடட் வெளில வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரியான ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரை பேஸ் பண்ணி தான் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரீயாக தான் வந்து பிரேசில் சர்வரில் நிறைய ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வரும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல அந்த மாதிரி தான் வந்து கொடுத்து நம்மளுக்கு அடுப்பேற்றி விடுறாங்க. ஸோ ஏகேக்கும் M249க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்கின் வந்து தீம் கன் மட்டும் தான் வந்து கொடுக்க போறாங்க. ஏகேக்கு வந்து சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் மகசின் பிளஸ் அக்யூரசி மைனஸ் கொடுத்துருக்காங்க. M249க்கு வந்து ரேஞ்ச், ஆர்மர் பெனட்ரேஷன் பிளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு அந்த கேரக்டர் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதாவது கன் கிரியேட் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த இது இருக்கு இல்லையா ஜஸ்டிஸ் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தீம் கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் கிரியேட் பாக்ஸாக வந்து அறிமுகப்படுத்தினானுங்க, இதுக்கு ஜெயோட கேரக்டர் லான்ச் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஃப்ரீயாக கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே தீம் கன் தான். ஓகேங்களா, சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் சீரீஸில் சாம்பியன் அடித்தாங்க ஃபோனிக்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீமை வந்து பெருமைப்படுத்துகிற வகையில் அவங்களுடைய டிஷர்ட், அதுக்கப்புறம் குளோவா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து கொண்டு வர போறாங்களா. ஸோ இந்த டிஷர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல வந்து நெக்ஸ்ட் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமை வந்து பெருமைப்படுத்துற வகையில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டீமும் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரீஸ்க்கு கலந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாம்பியன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அப்படி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியா சார்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பானுங்க, கூடவே ஒரு குளோவாலும் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த குளோவால் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு, கிரீன் கலரில் அதில் ஏதோ மண்டை விடுமாலாம் நல்ல டிசைன் வந்து வெறித்தனமான டிசைனாக வந்து டேட்டோலாம் வந்து கொடுத்துருக்கானுங்க, பார்க்கறதுக்கு ஒரு அளவு நல்லா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஐட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறானுங்க. எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்ற விஷயம்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஐட்டமும் வந்து ஃபேடட் வேலில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃபேடட் வேலில் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போலாம் அப்டேட் பண்ணுறதே கிடையாது. லாஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ராயில் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஷர்ட்டும் வந்து கொடுக்கறது கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறானுங்க. அதனால் இந்த மாதிரியான டிஷர்ட்லாம் வந்து அடிக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா,
ஸோ இந்த டிஷர்ட் அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லை, நார்மலாக தான் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி நமக்கு ஃப்ரீயாக டைமண்ட் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஒன்று போட்டு எடுப்பாங்க தெரியுங்களா. ஸோ வெயிட்டிங் ஏரியாவில் ட்ரீ மாதிரி போட்டு எடுக்கிறது வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்களா டிஜே ரிங்கு. ஸோ இந்த டிஜே ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதை கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் ஏரியா லாபி இருக்குது, அதில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி அப்படின்றதால வந்து டைமண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா 10,000 டைமண்ட் வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 10,000 டைமண்ட் நமக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு லக் கிடச்சி நம்ம எடுத்து காமிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 10,000 டைமண்ட் வச்சு பிறந்து கட்டிடலாம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து நமக்கு சான்சஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதிகப்படியான டைமண்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டிஜே ரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம், ஸோ அதாவது இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறானுங்க. ஓகேவா? நான் 14ஆம் தேதியிலேருந்து அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, அடுத்து மிஸ்ட்ரி ஷாப்புக்கு வருவோம். நிறைய பேர் இந்த மாதம் மிஸ்ட்ரி ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ட்ரி ஷாப் கண்டிப்பாக வரும் காய்ஸ். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 2 மந்த் நமக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து கிடையாது. அதே மாதிரி இது ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி. ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதனால கண்டிப்பாக நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து இந்த மாதம் வந்து கொண்டு வருவானுங்க. இப்போதைக்கு ஃபாரின் சர்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான். இதில் மிஸ்ட்ரி ஷாப் தான் இது. ஸோ இதில் வந்து நமக்கு எலைட் பாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாரின் சர்வெல்ல. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எலைட் பாஸ் அண்ட் மிஸ்ட்ரி ஷாப்லாம் வந்து கொண்டு வருவானுங்க 21ஆம் தேதி நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட்டு. பட் லீக்கஸ் தரப்பில் டேட் தான் சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான இது வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஓகேங்களா? இந்த ஜெயோட ஐட்டம்லாம் வந்து கொண்டு வர மாட்டாங்க கைஸ், இது ஃபாரின் சர்வெல்ல வந்தது. ஓகே, அதனால இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நமக்கு வேற ஐட்டம் தான் ஏதாவது வந்து கொண்டு வருவானுங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேற ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு மிஸ்ட்ரி ஷாப்ல மட்டும்தான் வந்து அந்த எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல கூட நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து அதாவது எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான வீல் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லேயே நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றுல வந்து நமக்கு இந்த மாதம் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஏன்னா போன மாதம் மோஸ்ட்லி எல்லா சர்வருக்குமே வந்து எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்தானுங்க. நம்ம சர்வருக்கு மட்டும்தான் வந்து எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்கல. அதனால இந்த மாதம் வந்து நம்ம தாராளமாக வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஈவெண்ட்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. இது தவிர பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட் வந்து கிடையாது. ஸோ இதில் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மாதம் வந்து மிஸ்ட்ரி ஷாப் இருக்கு கைஸ், கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எலைட் பாஸ்லாம் வந்து போட்டு டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நானும் வந்து எலைட் பாஸ் போடல, மிஸ்ட்ரி ஷாப்புக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்ட்ரி ஷாப்புக்கு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. மிஸ்ட்ரி ஷாப் கண்டிப்பாக நம்ம இந்த மாதம் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம வந்து எலைட் பாஸையும் வந்து எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? சரி கைஸ், இதை தவிர வேறு ஏதாவது அப்கமிங் அப்டேட் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ. டாடா.